ஃபோட்டோஷாப் சீரீஸோட லாஸ்ட் பார்ட், அதாவது கேமிங் தம்ப்னெயில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிறோம். போன வீடியோவில் எப்படி பண்ணணும்னு ஒரு வீடியோ போடணும்னு சொன்னோம். ஸோ இந்த வீடியோவில் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோட்டோஷாப் சிசி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் இப்போ வந்து புது இமேஜ் கிளிக் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எடிட் பண்ண இமேஜஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோட்டோ லைப்ரரியிலேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ கேலரிஸ்லேருந்து. ஸோ நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிற ஃபோட்டோஸோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு கேமிங் தம்ப்னெயில்ஸ் உருவாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான இமேஜஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தேவையான அந்த பேக்ரவுண்டு, அதாவது அந்த கேமோட பேக்ரவுண்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு நம்ம வந்து டிக் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ லோட் ஆகிடுச்சு. ஸோ டன். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சில பக்ஸ் ஆகி கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து காட்டாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி வந்து வெளியே போயிட்டு ஒரு தடவை உள்ள வரணும், ஏன்னா இது ஒரு பழைய வருஷங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி அந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணப்போ சரியாக வந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம்னால அது கடிச்சேன், அது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ இமேஜ் இருக்குது. ஸோ இப்போ இமேஜ் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இமேஜ் விட லேயர் ஆட் பண்ணணும், ஏன்னா வெறும் இந்த இமேஜை வச்சு மட்டும் எடிட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு மூணு இமேஜஸ்க்கு மேலே நம்ம ஆட் பண்ணால் தான் அந்த தம்ப்நெயிலுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பிக்சல் லேபோட டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ பிக்சல் லேபில் போய்ட்டு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒன்லி ஒன் டாப் சேலஞ்சஸ். அதாவது நீங்கள் கேமிங் தம்ப்நெயிலில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் போட நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த டெக்ஸ்ட்டை போட்டுட்டு ஒரு கிரேடியன்ட் கலர் கொடுத்துட்டு அவ்வளோதான். கிரேடியன்ட் கலர் கொடுத்தோன்னே அதை வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜியாக எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சைஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இங்கேருந்து செலக்ட் பிக்சல் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கொடுக்கும்போது செலக்ட் பிக்சல் ஆகலை, அப்புறம் ஜூம் பண்ணிட்டு நான் செலக்ட் பிக்சல் கொடுத்தேன். இப்போ எரேசிங் ஆப்ஷனில் இருக்குது, இல்லைனா நீங்கள் வேறு ஒன்று பண்ணலாம், குவிக் செலக்ட் கொடுத்து பண்ணுங்கள். ஓகே, நான் குவிக் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சில டைம் டெக்ஸ்ட் இப்படி தான் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு டூப்ளிகேட் லேயரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எம்டி லேயர்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து ஒன்று இதை டெலீட் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு டூப்ளிகேட் லேயர் கிடச்சிருச்சு. ஸோ இங்கே போய்ட்டு நம்ம வந்து டூப்ளிகேட் லேயரில் போய்ட்டு ஃபில் ஸ்ட்ரோக்னு கொடுக்கணும். ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கொடுத்து 1.4 டூ கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்ட்ரோக்கு என்ன கலரில் வேணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ வந்து அப்புறம் நான் வந்து நமக்கு தேவையான அவுட்லைன் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து கொடுத்த அவுட்லைனோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆரஞ்சு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் அதுக்கு மறுபடியும் ஒரு டபுள் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி அந்த டபுள் டைம்ஸ் அதை கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஸ்டைலிஷில் போய்ட்டு கிளாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கேமிங் தம்ப்நெயிலுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு தண்டர் மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸை தரும். ஸோ வந்து இதை நீங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து கேமிங் தம்ப்நெயிலில் அது வந்து பெருசாக்குற மாதிரி காட்டணும். ஸோ அதுக்காக நீங்கள் அதை கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து. ஸோ ஓகே, இப்போ இது இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இமேஜ்லேருந்து எடுத்ததுனால தான் அதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இதை இப்படி கிளிக் பண்ணிட்டு வச்சுட்டு ஸோ இதுக்கு அதாவது இதோட ஒப்பாசிட்டியை வந்து செம்ம லீனியோடேஜ் கொடுத்துடலாம், நார்மல்லே இருக்கட்டும். ஒப்பாசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிட்டு இதை கரெக்டாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி இதை கரெக்டாக எந்த இடத்துல வச்சோ அப்படி இருக்குமோன்றதை கிளிக் பண்ணி வச்சுட்டுக்கோங்க. ஓகே, நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணி ஓகே இது இந்த பிளேஸில் வச்சா தான் அது கரெக்டாக அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இதில் போய்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ணி வச்ச நார்மல் இமேஜ் இருக்குல்ல, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண ஒரிஜினல் இமேஜ். டூப்ளிகேட் வந்து பேக்ரவுண்டில் இருக்குது.
ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எடிட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒப்பாசிட்டி அதிகமாகவே வச்சுக்கலாம். நான் அப்போ தான் கிளியர் ஆகுது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டி லேயரில் வந்து ஏதாவது இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் எஃபெக்ட் ஆட் பண்ண போகணும். ஸோ ஃபயர் எஃபெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய இமேஜை மொத்தமாக லிங்க் தான் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கூகுள் ட்ரைவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் மேக்கரில் போய்ட்டு ஓகே அந்த ஃபயர் இமேஜ் எடுத்தாச்சு, நம்ம டிக் கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான சைஸை வந்து இந்த இமேஜில் வச்சுக்க வேண்டியதான், உங்கள் இஷ்டம். ஓகே இப்போ வந்து நம்ம குறிப்பிட்ட இவ்வளோ பெரிய சைஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இதுக்கு கீழே கொண்டு வந்துட்டு பிளெண்டில் போய்ட்டு லைட் அண்ட் மோட் கொடுத்துருங்க. லைட் அண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தான் செம்மையாக பிளெண்ட் ஆயிரும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள்லாம் நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸை வந்து மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஃபயரோட அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் வேறு சேரும், அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இப்போ அவுட்லைனுக்கு என்ன பண்ணலாம், அவுட்லைன் வந்து கொஞ்சம் ஃபயர் எஃபெக்ட் வரணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இமேஜில் போய்ட்டு செலக்ட் பிக்சல்னு கொடுங்க, மொத்தமாக ஒரு பிக்சல் செலக்ட் ஆகும். சரி அது கூட வேணாம், இப்போ வந்து இது எப்படி டிக் வச்சுட்டு எம்டி லேயருக்கு போயிடலாம். ஸோ இப்போ எம்டி லேயரில் போய்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, மார்க்யூ செலெக்ஷன் டூல்ன்ட்டு. ஸோ அந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க. கார்னரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே இப்போ இது வச்சாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபில் ஸ்ட்ரோக் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்து வச்சாச்சு. வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது இந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், அந்த இமேஜோட இது ஒரே இமேஜாக டபுள் டைம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா பேக் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் ஸ்ட்ரோக் கொடுத்து மறுபடியும் அதோட ஸ்ட்ரோக் எப்படி பண்ணிட்டு நமக்கு ஏற்ற சைஸில் வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இது டீசெலக்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே எஸ் நீங்கள் டீசெலக்ட் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், இல்லைனா அது அப்படி தான் வரும். ஓகே எல்லா சைடுமே கரெக்டாக வர மாதிரி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கணும். ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு டிக் கொடுத்துட்டு அந்த லேயரில் வந்து க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற க்ளோன் இருக்கிற ஆப்ஷன் எடுத்துகிட்டு இன்டென்சிட்டி 100 வச்சுக்கோங்க. இதுக்கும் நம்ம அதே கிளாஸ் எஃபெக்ட் தான் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கிளாஸ் எஃபெக்ட் கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்போ கொஞ்சம் மிஸ்டேக்கடாக மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அதே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணி கரெக்டான இடத்துல வைக்கணும். ஸோ அவ்வளோதான். இதோட இன்னொரு லேயரும் ஆட் பண்ணிக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா கேமிங் யூடியூபர்ஸும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கில் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதையும் ஆட் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தம்ப்நெயில் மேக்கர்லேருந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் தான் அது, செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிக் ஆகி செலக்ட் ஆகிடுக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேண்ட் இப்போ கரெக்டாக இது மாதிரி ஃபுல்லாக நமக்கு தேவைப்படுற அளவுக்கு வச்சுக்க வேண்டியதான். ஓகே இங்கேருந்து அப்படியே இது பெருசாக வச்சாச்சு, இப்போ டிக் கொடுத்துக்கலாம். ஓகே இப்போ டிக் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மோடில் இருக்குது, மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு பிளெண்டில் போய்ட்டு மறுபடியும் லைட்டன் கொடுத்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஸ்க்ரீன் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி தான் நீங்கள் கேமிங் தம்ப்நெயில்ஸ் வந்து உருவாக்கணும். நான் தம்ப்நெயிலில் போட்டதை கிரியேட் பண்ணது நான் தான், அப்போ வந்து நான் ரெக்கார்டு எடுக்காதனால கிரியேட் பண்ணேன். நம்ம ரெக்கார்டு எடுக்காமல் கிரியேட் பண்ணோன்னா அது வந்து நல்லாயிருக்கும், ஆனால் ரெக்கார்டு எடுத்துகிட்டே கிரியேட் பண்ணும் போது அது சில டைம் பக் ஆகுது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குற ஒரு கிட்டாட்டா பாய்பே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.